ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வியூவர்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் டிடி ரசிகையாக்கும் டிவி தொகுப்பாளினி அர்ச்சனாவின் கலகல பேட்டி. தொலைக்காட்சிகளில் தொகுப்பாளராக பணியாற்றும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்த அடையாளம் இருக்கும். அப்படி சன் டிவியில் சினிமா செய்திகளை தொகுத்து வழங்குவதில் புதிய வாணியை புகுத்தி பார்வையாளர்களை கவர்ந்ததில் அர்ச்சனாவிற்கு ஒரு தனியிடம் உண்டு. பொதிகை தொலைக்காட்சியில் தொடங்கி சன் தொலைக்காட்சி வரை சின்னத்திரை உலகில் நீண்ட பயணம் அர்ச்சனா உடையது. சீரியல் சினிமா என தொட்டுவிட்டு வந்திருந்தாலும் தொகுப்பாளராக இருப்பதுதான் தன்னுடைய விருப்பம் என்கிறார் அர்ச்சனா. முதன் முதலில் பொதிகை டிவியில் மாதவனை நேர்காணல் செய்ததன் மூலம் ஆரம்பித்த இவரது பயணம் இப்போது 16 வருடங்களை தாண்டி வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பொதிகையில் சினி கூத்துகள் என்று திரைக்கு பின்னால் இவருக்கும் கலைஞர்களை பேட்டி எடுத்த இவர் பின் ஜெயா டிவியில் இனிய இளம் என்று பெண்களுக்கான நிகழ்ச்சியும் சிறப்பாக நடத்தினார். சன் டிவியில் நுழைந்தவர் அங்கே பிறந்தநாள் வாழ்த்து நிகழ்ச்சியின் மூலம் தனது பணியை துவங்கினார். அதன்பின் படிப்படியாக கே டிவியில் முதல் பயணம். கொண்டாட்டம் போன்ற நிகழ்ச்சிகளை செய்து வந்த இவர் சன் டிவியில் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட 6 வருடங்களாக தொகுத்து வழங்கி தனக்கான தனி அடையாளத்தை ஏற்படுத்திக் கொண்டார். அர்ச்சனாவின் அடையாளம் அதன்பின் சமீப காலமாக ஒரு கூட்டுக்குள் தன்னை அடித்துக் கொள்ள விரும்பாமல் சுதந்திரமாக ஃப்ரீலான்சர் தொகுப்பாளினியாக மாறி தனது எல்லைகளை சற்றே விரிவுபடுத்தியுள்ளார். தவிர லண்டன் சேனலான ஐவிசியில் செல்ஃபி டைம் என்கிற நிகழ்ச்சியையும் சுவைப்பட நடத்தி வருகிறார். மீண்டும் தனது தாய்வீடான பொதிகையில் புதன்கிழமை என்ற மேட்னி ஷோ என்ற திறமையானவர்களுக்கான நிகழ்ச்சியை 1.5 மணி நேரம் உற்சாக துள்ளலுடன் நடத்துகிறார். ஹலோ உங்களுடன் பிரபலங்களை வரவழைத்து ஹலோ உங்களுடன் என்ற லைவ் ஷோ வெள்ளித்தோறும் நடத்துகிறார். அதே பொதிகையில் சனிக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் இவரது லகரம் என்ற நிகழ்ச்சி கல்லூரி மாணவர்களிடையே ரொம்பவே பாப்புலர் சினிமா பாடல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் 2 கல்லூரியில் இருந்து மாணவிகளை வரவழைத்து அவர்களுக்கு தமிழ் வளத்தை அதிகரிக்க செய்வதற்காக தமிழ் சார்ந்த விளையாட்டுப் போட்டி ஒன்றை நடத்தி வருகிறார். இது தவிர ஒன்னஸ் என்ற சேனலில் டாப் 10 பாடல்களை தொகுத்து வழங்கி வருகிறார். சினிமா விழாக்களில் அர்ச்சனா தற்போது ஜெயா டிவியில் ஒளிபரப்பாக உள்ள தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க இருப்பதும் இவரே. இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தாண்டி பல சினிமா விழாக்களிலும் இவரது பங்களிப்பு கட்டாயம் இருக்கும் என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சன் டிவி தனக்கு 14 வருடம் நல்ல குருகுலமாக இருந்ததுடன் சன் டிவி புகழ் அர்ச்சனா என்ற பெயரையும் வாங்கி தந்தது என நிகழும் அர்ச்சனா. அங்கே கற்ற பாடத்தில்தான் இத்தனை சேனல்களில் இவ்வளவு நிகழ்ச்சிகளை தைரியமாக தன்னால் நடத்த முடிகிறது என்கிறார். சீரியல் சினிமா வாய்ப்புகளை நான் தேடவில்லை, ஆனாலும் 6 வருடங்களுக்கு அரசி சீரியலில் செல்வராணியாக நடித்ததை இப்போதும் கூட பலரும் நினைவுபடுத்தி பேசுகிறார்கள். அதன்பின் சில சீரியல்களில் நடித்தாலும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் வேலையை சமாளிக்க வேண்டி இருந்ததால் சீரியலில் நடிப்பதில் இருந்து ஒதுங்கிவிட்டேன். சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்க வேண்டும் என்பதுதான் அர்ச்சனாவின் ஆசை. சமீபத்தில் திருச்சியில் நடைபெற்ற ஒரு மாரத்தான் நிகழ்ச்சியில் குழுமியிருந்த 3000 பேர்களை கட்டுக்கோப்பாக வைத்த நிகழ்ச்சியை நடத்தியுள்ளார். அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த நடிகை கௌதமி அதை கண்டு ஆச்சரியப்பட்டு அர்ச்சனாவை அழைத்து பாராட்டினாராம். நீடியின் நிகழ்ச்சி தொகுப்பு +2 முடித்தவுடனே திடீரென தொகுப்பாளராக மாறியதால் இந்த துறையில் யாரையும் எனது இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதே சமயம் இந்த ஃபீல்டில் தன்னை கவர்ந்த தொகுப்பாளினி என்றால் அது டிடி ஒருத்தர் தான். ஒரு நிகழ்ச்சியை கொஞ்சம் கூட குறையாமல் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரபலங்களின் பலம் பணவினம் ஆகியவற்றை அறிந்து அதன் போக்கிலேயே லவ்லியாக நிகழ்ச்சியை டிடி கொண்டு செல்லும் அழகு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அர்ச்சனாவின் தந்தை VP மணி பிரபலமான சினிமா மக்கள் தொடர்பாளர். ஆனால் தன் தந்தையின் பெயரை தானோ அல்லது தன் பெயரை தனது தந்தையோ எங்கும் சொல்லி அடையாளப்படுத்தி கொள்வதில்லை. இருந்தாலும் சினிமா பிரபலங்களின் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது அவர்கள் தன்னை VP மணியின் மகள் என அடையாளப்படுத்தி பேசும்போது பெருமையாகவே உணர்வதாகவும் கூறினார். ஆனால் பிரியதர்ஷினி பொதிகை டிவியில் தலைமை பொறுப்பில் இருக்கும் ஆண்டாள் பிரியதர்ஷினி என்னுடைய ஒவ்வொரு செயலையும் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி வருகிறார். அதனால் இன்னும் தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் ஆர்வம் ஏற்படுகிறது. அவர் எனது இன்னொரு தாய் என்று பெருமை பொங்க சொல்கிறார் அர்ச்சனா. வியூவர்ஸ், இப்பொழுது நாம் பார்த்தோம் நான் டிடி ரசிகையாகும் டிவி தொகுப்பாளினி அர்ச்சனாவின் கலகல பேட்டி. இது போன்ற இன்னும் நிறைய ஹாட் நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.